வணக்கம் சகோதரர்களே, இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில நிமிட ஆன்மீக கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை உங்களுக்கு ஒரு ஆன்மீக தூண்டலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தருக்கு கடவுள் பக்தி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதீத கடவுள் பக்தியோடு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா தினமும் காலை எழுந்துச்சு தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட போவார். அதே சமயம் மாலை வந்து தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட போவார். அதே சமயம் தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இரவு படுக்கையிலே வந்துக்கிட்டு சாமி கும்பிட்டு வந்து படுத்துருவார். இதே மாதிரி நாட்கள் நான் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கடவுள் மேலே வந்து இன்னமும் அதீத பக்தியோடு அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு சில நாட்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை வளர்ந்து பெரிதாகி ஒரு 5 வயசு இருக்கும்போது அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போகும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அந்த சிங்கம் ஒன்று இருக்கும். அந்த கல் சிங்கத்தை பார்த்து வந்து குழந்தை வந்து பயந்துக்குது. குழந்தை பயந்துக்கிட்டு எங்களா குழந்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தேடிட்டுருக்கிறாரு. தேடிட்டு இருக்கும்போது அந்த தூரமாக வந்து அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ தான் வந்து அவருக்கு வந்து முழு மூச்சோடு வந்து பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வந்து ஒரு கவனத்தோடு போயிட்டுருக்காரு. போய் எப்போ இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து இல்லைப்பா, அந்த சிங்கம் வந்து எனக்கு கடிக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, அதனால தான் நான் தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே இல்லைப்பா, அது வெறும் கல் தான்ப்பா, கல் எப்படிப்போ உனக்கு கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பயமாக இருந்தால் உள்ளே இருக்கிற சாமிகிட்ட சொல்லுப்பா, அந்த சாமி உன்னை பார்த்துக்கும் அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை உடனே யோசிச்சு, அப்பா உள்ளே இருக்கிற சாமி கல் தான்ப்பா, அப்புறம் எப்படிப்பா வந்து என்னை இந்த சிங்கத்திலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து கேள்வி கேட்குது. கேள்வி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு அப்போ தான் வந்து ஒரு புரிதலோடு வந்து அவர் இருக்கிறாரு. புரிந்ததுக்கப்புறம் தான் வந்து கடவுள் எங்கே இருக்கிறாரு, எந்த உருவத்தில் இருக்கிறாரு, உருவமாக இருக்கிறாரா உருவமற்று இருக்கிறாரா அப்படின்னு வந்து தேடுதலை வந்து ஆரம்பிக்கிறாரு.